அனைத்து சாப்பாட்டு பிரியர்களுக்கும் அனைத்து சாப்பாட்டு ராமர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன விசேஷ விசேஷமா இருக்கு சபரி? இன்னைக்கு காடை, கிழங்கா மீன், மட்டன், ஒயிட் ரைஸ், மட்டன் தண்ணி குழம்பு, தயிர் தொண்டிக்காய். இது வந்து இப்போதைக்கு ஸ்பெஷலா பீக்கங்காய், பீக்கங்காய் பச்சைக்காய், கெட்டி தயிர். ஸ்டார்ட் பண்ணலாமா? எதிலிருந்து ஆரம்பிக்கட்டுமா? ஸ்டார்ட். காடை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, 2018 காடையில இருந்து மிச்ச கட்ட முடிவு பண்ணா காடை கொஞ்சம் பெருசாக இருந்தால் எதுவும் பெருசாக இருக்கு, பெரிய காடை எதுவும் பெருசாக இருக்கு விருதுல. காடை வந்துருக்கு, நல்லா வந்துருக்குது, செம்ம ருசியாக இருக்கு. அது விரிச்சு விட்டாதான் வேக வந்து நல்லா இறங்கும் அப்படின்ட்டு. பீஸ் மொத்தம் 13 பீஸ் இருக்கு. 13 தான் இருக்குது. கிழங்கா 13 இந்த கிழங்கா இருக்குறோம். காடை புள்ள அப்படி மென்று சாப்பிட்டேன், ஆனா இது வந்து சாப்பிடுறது கிழங்கா முதல் ரேட் முள் வருது இல்ல, அது நெஞ்சு பகுதியா இருக்கும், அதுதான் முள் வரும்.
உப்புன்னு சாய்ச்சு முடிச்சாச்சு கம்ப்ளீட். அடுத்தது ஆர்டர் சூப்பரா இருந்தது. அதுல காரம் அதிகமா இருக்கு, அதுல காரம் இருக்காது. இது சப்பு இருக்கு. அதாவது இது நாக்கு அதிகமா இருக்குதான். பீங்காயில பச்சரிக்கும் பீங்காயா சாப்பிடறேன். எறும்புறது காடையே கம்மன் ஒரு 20 காடை செஞ்சிருவான். முட்டி எறும்பா கடியும் இல்லையா? தண்ணி குழம்பு கறி குழம்பு அப்படி ஊத்து, இப்படி பாத்தி கட்டி குழப்பி உருட்டி இதான பண்ற இருச்ச உப்பு வெள்ள இருக்குது. பிள்ளையம் சாப்பிடுமா? கறிக்கொழம்பு ஊற்றிக்குமா? கறிக்கல் முத்தம் அது டேஸ்ட் தனியா இருக்கு. இந்த மாதிரி கறிக்கல்ல தயிர் தூக்கி சாப்பிட்றது மட்டும்தான் அந்த டேஸ்ட் தெரியும். ஆனா உப்பு போல நான் சூப்பர். ரசம் இருந்தா ரசம் இல்லை கஷ்டம் தான் கொஞ்சம் வரும். ரசம் குழம்பு தான் குழம்பு தான். ஓகே, வெற்றிகரமாக சேலஞ்ச் முடிச்சாச்சு. 4 காடை, ஒரு 12-13 பீஸு தேங்காய் எலும்பு, அவ்வளோ ஆட்டுக்கறி சாப்பாடு. ஆனால் கடைசி எல்லாம் சாப்பிட்டு கடைசியா அந்த தண்ணி குழம்பும் தயிரும் கலக்கி அடிச்சதோ செம்ம டேஸ்ட். நீங்களும் அதுமாதிரி தீபாவளி அடி தீபாவளி சாப்பிடுங்க. நம்மளுக்கு அதே தான். இந்த ஹேர் ஆயில் வந்து பெரிய பெருசாக இப்போ போட்டிருக்கிறோம். 200 ml பாட்டில் சார், 200 ml பாட்டில் போட்டிருக்கோம். இது மட்டும் தான் பசியில். அதே 312 g, 622 g, 940 g. இது வந்து பாதாம் எண்ணெய், முகம் பலபலனாக வர்றதுக்கும் குழந்தைங்களுக்கு தொடரலாம். குடிச்சிட்டு அப்புறமே சொல்றேன். இது வந்து பெரும்பாலும் நம்ம நேரம் வச்சிருந்தீங்கன்னா தனியா பாருங்க, இது மாதிரி தெளிஞ்சிடும். அதனாலதான் மூடி போட்டு கலக்கிட்டு குடிக்கணும்.
நான் ஒரு வாய் தான் குடிப்பேன். இஞ்சி சாறு, பூண்டு சாறு, எலுமிச்ச மர சாறு, ஆப்பிள் சாறு, நீர் தேன் எல்லாமே வாசனை அப்படி தானே தூக்குது. நான் எப்பயும் சொல்றதும் இஞ்சி சாறு, பூண்டு சாறு, எலுமிச்ச மர சாறு, ஆப்பிள் சைடர் வினிகர், தேன் இதெல்லாம் கலந்து நீங்களே செஞ்சீங்க. செய்ய முடியாதுங்க, செய்யறதுக்கு நேரம் இல்லாதவங்க. அதாவது பெரும்பாலும் கையில் உரிச்சு புளிஞ்சும் போது கை தோல் உரியாந்துடும், அது மாதிரி பயப்படுறவங்க அவங்க மட்டும் நம்மகிட்ட வாங்கிங்க, மற்றவங்க நீங்களே செஞ்சீங்க. இது வந்து கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும், கொழுப்பு கட்டியை கரைக்கும், இருதயத்தில் வந்து கொழுப்பு அடைப்பு இருந்தால் எடுத்துரும், உடல் பூரா எங்கே கொழுப்பு அடைப்பு இருந்தாலும் எடுத்துரும். அதனால் கொலஸ்ட்ராலை பற்றியோ அந்த கொழுப்பு கட்டியை பற்றியோ பயப்பட தேவையில்லை. இதுக்கு இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்டு அருமையான மருந்தாக வேலை செய்யும். மேற்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ படிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாப்பாடு ராமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து எங்கப்பெல்லாம் வீடியோ போடுறதுன்னு கேட்குறாங்க, காரணம் அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அர்த்தம். பண்ணாக்க அந்த சிவப்பு புள்ளி வந்திருக்கும், அழுத்தினீங்கன்னா உங்கள் வீடியோ வந்துடும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாப்பாடு ராமன். பாய் பாய்.